எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிடில் பார்க்க போகிறோம் முதல்ல வாய்ஸ் கேட்க போகிறோம் அந்த வாய்ஸில் வந்து எந்தளவுக்கு புரியுதுன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் என்ன பேசுனாங்கன்றத டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை கேட்கும்போது நமக்கு நைன்ட்டி பர்சென்ட் புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இதுக்குண்டான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளையும் அறியாமல் இந்த ஆங்கிலத்தோட ஒரு So, आगा आगा आगा। क्या क्या क्या। Mike was found dead at his office desk. Sherlock Holmes was the detective for this case and narrowed the suspects down to three individuals 1. His closest friend Dan 2. His wife Diara 3. His personal assistant Jason. All three of them had come to meet Mike on the day he was found murdered for different reasons as they told to Sherlock. As ever, where police fails, Sherlock comes to rescue. Witty Sherlock found a footnote at the corner of Mike's table and 7B91011 written on it, and Sherlock immediately announced the murderer. Who was the murderer? Okay. Mike was found dead. <laughs> 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 Mike was found dead. Mike was found dead. At his office desk. அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து டெஸ்க்கு முன்னாலேயே இறந்து கிடந்தார் ஷெர்லாக் ஹோம் வாஸ் த டிடெக்டிவ் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபார் திஸ் கேஸ் இந்த கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்தது ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் நேரோட் த சஸ்பெக்ட்ஸ் டவுன் டு த்ரீ இண்டிவிஜுவல்ஸ் சுருக்கிட்டார் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் அந்த நிறைய பேரில் மொத்தம் மூணு பேரை மட்டும் சஸ்பெக்டாக வந்து என்ன பண்ணாங்க சுருக்குனார் யார் யார் அப்படின்னா ஒன்று ஹிஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் டேன் அந்த மைக்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு டேன் அப்படிங்கிற ஒருத்தர் ஹிஸ் ஒய்ஃப் தியாரா அவங்களுடைய மைக்னுடைய ஒய்ஃபு மூணாவது ஹிஸ் பர்சனல் அசிஸ்டண்ட் ஜேசன் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நேரோடன் பண்ணிட்டார் ஆல் த்ரீ ஆஃப் தம் ஹேட் கம் டு மீட் மைக் இந்த மூணு பேரும் அந்த மைக்கை வந்து சந்திக்க வந்திருக்காங்க ஆன் த டே ஹி வாஸ் ஃபவுண்ட் மர்டர்டு என்றைக்கி அவர் இறந்தாரோ அந்த நாளில் இந்த மூணு பேரும் வந்து பார்த்துருக்காங்க ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக வந்து பார்த்தாங்க ஆஸ் ஏ டோல் டு ஷெர்லாக் ஷெர்லாக்கு அவங்க சொன்னது படி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணத்தினால அவங்க மூணு பேரும் அந்த நாளில் வந்து பார்த்துருக்காங்க ஆஸ் எவர் எப்பயும் போல் வேறு போலீஸ் ஃபெயில்ஸ் எப்போல்லாம் வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியலையோ ஷெர்லாக் கம்ஸ் டு ரெஸ்கியூ ஷெர்லாக் வந்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கு அவர் வராரு விட்டி ஷெர்லாக் விட்டி அப்படின்னா நகைச்சுவைன்னா வச்சுக்கலாம் புத்திசாலித்தனமான அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே விட்டி ஷெர்லாக் அதாவது புத்திசாலியான ஒரு ஷெர்லாக் என்ன பண்ணார்னா ஃபவுண்டிய ஃபுட் நோட் ஒரு சின்னதாக எழுதி எழுதி வச்சதை பார்த்தார் அட் த கார்னர் ஆஃப் மைக் டேபிள் கார் அதாவது ஒரு டேபிள்னுடைய ஒரு ஓரத்தில் ஏதோ எக்கிருக்கின மாதிரி இருக்குது அண்ட் அது என்ன இருந்தது அப்படின்னா செவன் பி நைன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இந்த மாதிரி இருந்தது ரிட்டன் ஆன்ட் அந்த இதில் எழுதியிருந்தது அண்ட் ஷேர்லாக்கு இம்மீடியட்லி அனௌன்ஸ்டு தர்டர் அதை பார்த்த உடனே ஷேர்லாக்கு உடனடியாக இவர் தான் கொலையாளி அப்படின்றத சொல்லிட்டார் ஹூ வாசு தான் மர்டரர் யார் வந்து கொலையாளி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு முறை இந்த வாய்ஸை நம்ம கேட்போம் Sherlock Holmes was the detective for this case and narrowed the suspects down to three individuals. 1. His closest friend Dan 2. His wife Diara 3. His personal assistant Jason All three of them had come to meet Mike on the day he was found murdered for different reasons as they told to Sherlock. As ever, where police fails, Sherlock comes to rescue. Witty Sherlock found a footnote at the corner of Mike's table and 7B91011 written on it and Sherlock immediately announced the murderer. Who was the murderer? ஓகே யார் வந்து கொலையாளி அவர் எப்படி உடனே அப்படியா சொன்னார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்னென்ன எழுதியிருக்க அப்படின்னா ஏழு பி அப்படிங்கிறது எட்டு தான் அவர் அவசரத்தில் இறக்கும் திருவாயில் பி அப்படின்னு எழுதிட்டார் அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் பதினொன்று செவன் எயிட் நைன் டென் லெவன் அப்படிங்கிறத எழுதி வச்சுருந்துருக்காரு செவன் அப்படிங்கிறது செவன்த்து மந்த்து ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர்லாம் எடுத்தோம்னா ஜே ஓ என் ஜேசன் அப்போது கொலையாளி யார் அப்படின்னா ஜேசன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இன்னைக்கு ஒரு ரிடில் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் எழுதணும் முதல்ல வாய்ஸை கேட்கலாம் Wilfred tells the story to the detective Sherlock Holmes. As soon as I finished the work I noticed that her study light was on and so I decided to peek in to check if she was in there. There was frost all over the window and so I wiped it away to see inside. That is when I saw her body and I immediately kicked open the front door. I called the police immediately afterwards. After listening to the entire story, Sherlock Holmes could immediately discover that the killer was the servant. Guess how? Annie no Okay. என்ன வந்து பேசினாங்கன்றதை பார்க்கலாம் ஆனி நோட்ஸ் ஆனி நோட்ஸ் அப்படிங்கிறவங்க வாஸ் ஃபவுண்ட் டெட் அவங்க இறந்து காணப்பட்டார் அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க ஒருத்தர் வந்து இறந்து பார்க்கப்பட்டார் இவ் ஒன் ஆஃப் த பெட்ரூம்ஸ் அவருடைய ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்குது அதில் ஏதோ ஒரு பெட்ரூமில் அவர் இறந்து கிடந்ததை யார் பார்த்தாங்க பை ஹர் சர்வண்ட் அவங்க வேலைக்காரன் பார்த்தாங்க யார் வேலைக்காரன் வில்ஃப்ரெட் அப்படிங்கிற வேலைக்காரன் வில்ஃப்ரெட் டெல்ஸ் த ஸ்டோரி வில்ஃப்ரெட் வந்து என்ன நடந்ததுங்கிறத அந்த கதையை சொல்கிறோம் என்ன சொல்கிறோன்னா டு த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் யாருக்கு சொல்கிறாங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு துப்பறிவாளருக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஆஸ் சுன் ஆஸ் ஐ ஃபினிஷ்ட் த ஒர்க் எப்போ நான் வந்து வேலையை முடிச்சனோ ஐ நோட்டீஸ் நான் வந்து கவனித்தேன் ஐ நோட்டீஸ் நான் கவனித்தேன் என்ன கவனித்தேன் தட் ஹேர் ஸ்டடி லைட் வாஸ் ஆன் அவங்களுடைய படிக்கிற லைட் வந்து ஆனில் இருந்துச்சு அண்ட் ஸோ அதனால் ஐ டிசைடட் டு பீக் இன் அதனால் நான் என்ன பண்ணேன் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் டு செக் இஃப் ஷீஸ் ஷீ வாஸ் இன் தேர் அவங்க உள்ளே இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன் தேர் தேர் வாஸ் ஃப்ராஸ்ட் ஆல் ஓவர் த விண்டோ அந்த ஜன்னல் ஃபுல்லாகவுமே அப்படியே பனி மூட்டமாக இருந்தது அண்ட் ஸோ அதனால் ஐ வாய்ப்பிட்டு அப்படி நான் வந்து தொடச்சேன் கையில் தொடச்சேன் டு சீ இன் சைடு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தொடைச்சேன் தட் இஸ் வேன் அப்போ தான் ஐ சா ஹெர் பாடி அவங்களுடைய உடம்பை நான் பார்த்தேன் அண்ட் இம்மிடியட்லி கிக் கிக்டு ஓப்பன் த ஃப்ரண்ட் டோர் நான் உடனே என்ன பண்ணேன் முன்னால் இருக்கிற கதவை எட்டி உதச்சி ஓப்பன் பண்ணேன் ஐ கால்ட் த போலீஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் நான் உடனடியாக போலீஸை அதுக்கப்புறம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஃப்டர் லிசனிங் டு த என்டையர் ஸ்டோரி முழு கதையும் கேட்டுட்டு ஷேர்லா ஹோம்ஸ் குட் இமீடியட்லி டிஸ்கவர் ஷேர்லா ஹோம்ஸ் வந்து உடனடியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது என்னென்னா தட் த கில்லர் வாஸ் த சர்வன்ட் இந்த சர்வன்ட் தான் கில்லர் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கெஸ் ஹவு எப்படி அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அந்த வாய்ஸை கேட்டுட்டு இதை கேளுங்கள் ரெண்டு மூணு முறை கூட ட்ரை பண்ணுங்கள் அந்த என்ன தான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ண முயற்சி பண்ணும்போது இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது மறைஞ்சி போயிடும் இதனுடைய அர்த்தங்களை நம்ம நம்ம பாடியில் செட்டில் ஆகும் அந்த மாதிரி எப்போ நம்ம ஆங்கிலத்தை நம்ம உடம்பில் செட்டில் பண்ணுறோமோ அப்போ தான் ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு வரும் ஸோ எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய எக்ஸசைஸ் வித்தியாசமான எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குது இதை வாங்கி தைரியமாக நீங்கள் படிக்கலாம் ஸோ இதை உண்டான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வாங்கி படிங்க ஆல் தி பெஸ்ட் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி